எனக்கு நீ இப்ப ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அவ டைவர்ஸ் வாங்கிட்டு உன்ன விட்டு போயிட்டானா, நீயும் எல்லாத்தையும் மறந்துட்டு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். நீ எந்த ஆட்சேபனையும் சொல்லாம நீ நான் சொல்ற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும். சத்தியம் பண்ணு. திரும்பவும் இந்த வீட்டில் தீபாவை வாழ எல்லா சார்பாவும் நான் உன்னை வரவேற்கிறேன். ஆறு மாசத்துக்கு அப்புறம் நீ கேட்ட டைவர்ஸ் பேப்பர்ஸ் உனக்கு கிடைக்கும். அது வரைக்கும் எந்த சூழ்நிலையிலையும் எந்த காரணத்துக்காகவும் நீ அந்த வீட்டுக்கு போகக்கூடாது. வெறும் ஆறு மாசம் தானே, அதுக்கப்புறம் இது என் வீடும் இல்ல, இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்ல. கார்த்திகா, இந்த ஆறு மாசம் உன்னை பிரிஞ்சிருக்கிறத நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அதுக்கப்புறம் எப்போது நீ எங்களை பிரிய மாட்டேன்னு நினைக்கும் போது இந்த கஷ்டம் பெருசா தெரியல. இங்க நீ இருந்தாலும் என்னைக்குமே உன்னோட வீடு அதுதான்மா. எதுவா இருந்தாலும் போன் பண்ணுமா. எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணினாலோ இல்ல உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணினாலோ அடுத்த நிமிஷம் நான் இங்க இருப்பேன். பத்திரமாயிரும்மா, மனசை போட்டு குழப்பிக்காம தைரியமாயிரு. சரி, நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க தாத்தா. இன்னும் ஆறு மாசத்துல கார்த்திகாவா உங்க பேத்தி உங்க வீட்டுக்கு திரும்பி வருவா. அரவிந்த், என் பேத்தி அவ வாழ்நாள்ல எவ்வளவு கண்ணீர் சிந்தனுமோ அவ்வளவு கண்ணீரையும் அவ இந்த கொஞ்ச நாள்ல மொத்தமா சிந்திட்டா. இதுக்கப்புறமும் அவளை அழ வச்சிடாதப்பா, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னால அப்படி இருக்க முடியலமா, நீ வரியா இல்லையா? என்னால பொறுமையா இருக்க முடியலமா, அவனை பார்க்க போனதே தாங்க முடியாத என்னால. அவன் அந்த வீட்டுக்கு போயிருக்கான்னு தெரிஞ்சும் எப்படிமா பொறுமையா இருக்கிறது? முடியலமா, தலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு. கார்த்திகா கிட்ட அந்த வீட்டு ஆளுங்களாம் எப்படி பேசுவாங்க? அந்த அரவிந்த் அவளை தீபா தீபான்னு கூப்பிட்டு எப்படி எல்லாம் நடிப்பான்னு என் கண்ணு முன்னாடியே வந்து போதுமா? இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த, இன்னும் கொஞ்சம் நேரம்தான், தாத்தா வந்துருவாரு. அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சு அவரையும் கூட்டிட்டு போவோம். கூட்டிட்டு போனதே அவர்தான், அவர் எப்படிமா நம்ம கூட வருவாரு? அவர் திரும்பி வந்தாலும் நாம சொல்றத கேட்க மாட்டாரு,
நாம அத அவளை கூட்டிட்டு வரணும் வாமா கௌதம் நான் சொல்றது கொஞ்சம் கேளு நீ வர வேண்டாம் நான் போறேன் இந்த வீட்டுக்கு அவளை எப்படி கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியும் மாமா கார்த்திக் அங்க மாமா அவ அரவிந்த் வீட்ல இருக்கான் என்னது அரவிந்த் வீட்ல இருக்காளா ஏன் பொண்டாட்டிய ஏன் அனுமதி இல்லாம அங்க கொண்டு போய் விட்டு வரக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு கௌதம் அது கார்த்திகாவோட முடிவு நானும் போனா போதுன பொறுமையா இருந்தா உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பத்த உங்களுக்கு எப்படி தெரியுது நான் தான் இழுச்ச வாயனா தொலைச்சு புடுவன் தொலைச்சு இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினே அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணை வச்சு வாழ வக்கில்ல பேச வந்துட்டான் இப்ப அவ அரவிந்த் கூட வாழ போயிருக்கான்னு நினைச்சியா என் பேத்தியையும் ஒன்ன மாதிரி நினைச்சியாடா ஏடா உன்னை பத்தி தெரியாது எனக்கு உன்னோட கோபத்தை பத்தி தெரிஞ்சும் அவளை எதுக்குடா உனக்கு கட்டி வச்சேன் எதுக்குடா கட்டி வச்சேன் அவ வந்ததுக்கு அப்புறமாவது நீ மாறுவேன்னு நினைச்சுதான் ஆனா நீ மாறினியா மாறினியாடா இன்னைக்கு நடக்கிற எல்லா தப்புக்கும் ஆரம்ப புள்ளியே நீதான்டா இன்னைக்கு அவ மேல உனக்கு அக்கறை வந்துட்டா நீ செஞ்ச தப்பெல்லாம் இல்லன்னு ஆயிடுமா ஏய் இப்ப கூட என் பேத்தி அங்க போயிருக்கிறது எதுக்குன்னு தெரியுமாடா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ வார்த்தையை விடுற அந்த அரவிந்த் என்ன நோட்டீஸ் அனுப்பினான்னு பார்த்தே இல்ல அவன் அவளோ ஈஸியா உங்க ரெண்டு பேரையும் வாழ விட்டுருவான்னு நினைச்சியா நாளைக்கு அவ உனக்கு இல்லாம அவனுக்கு இல்லாம என் பேத்திய கோர்ட்டு கேசுக்குன்னு அலைய சொல்றியா அதான் அவன் வழியிலேயே போய் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தான் போயிருக்கான் நீ நினைக்கிற மாதிரி அவ அங்க வாழ போகல நிரந்தரமா அவங்கிட்ட இருந்து பிரிஞ்சு வர போயிருக்கான் நீயும் உங்க அம்மாவும் ஆசைப்பட்டபடி அவங்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கறதுக்காக போயிருக்கான் அந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடணும்னா ஆறு மாசமும் அந்த வீட்டுல கார்த்திகா இருந்தாகணும் அதுதான் அவனுடைய கண்டிஷன் ஆறு மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த டைவர்ஸ் பேப்பரை கார்த்திகாவுக்கு கொடுப்பான் அதுக்கு தான் அவ அந்த வீட்டுக்கு போயிருக்கா நம்ம குடும்பத்தோட கௌரவம் என்ன மரியாதை என்னன்னு அவளுக்கு நல்லா தெரியும் நீங்க யாரும் அவளுக்கு கத்து தர வேணாம் அவ கூட நிரந்தரமா வாழணும்னா ஆறு மாசம் பொறுமையா இரு இல்ல உங்க இஷ்டம் போல ஆடுங்க ஆனா என் பேத்திய தொந்தரவு பண்ணாத அவ இப்பதான் தெளிவான ஒரு நிலைமைக்கு வந்திருக்கா நடக்க இருக்கிற நல்லதையும் உன் அவசர புத்தியால கெடுத்துறாத நீங்க சொல்றது சரிதான் மாமா நம்ம பொண்ணோட பாதுகாப்புக்கு அந்த வீட்ல என்ன மாமா உத்தரவாதம் இந்த ஆறு மாசத்துல அவளோட மனச மாத்தி இங்க நிரந்தரமா வரவிடாம பண்ணிட்டா என்ன மாமா பண்றது ரேவதி நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நாம அந்த வீட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது தீபாங்கிற யாரோ ஒரு பொண்ணு ஆனா இப்ப அங்க போயிருக்கிறது கார்த்திகா என் பேத்தி கார்த்திகா தீபாவனா ஈஸியா கார்த்திகாவா மாறிடலாம் ஆனா கார்த்திகா என்னைக்குமே தீபாவா மாறமாட்டா இன்னைக்கு அந்த வீட்டுல அவ நடந்துகிட்ட விதத்தை நீங்க பாத்துருந்தீங்கன்னா பேச மாட்டீங்க உங்களையும் கூட்டிட்டு போலாம்னு தான் நினைச்சேன் ஆனா எதையும் சொன்னா நீங்க புரிஞ்சிக்காம ரெண்டு பேரும் தாட் போட்டுன்னு குதிப்பீங்க அதான் சொல்லாம போயிட்டு வந்தேன் அப்ப அவ எங்க இருக்கான்னு தெரியாம அவளை பிரிஞ்சு அத்தனை நாள் இருந்த நம்மளால
அவ எங்க இருக்கானு தெரிஞ்சதுக்கு அப்புறம் 6 மாசம் இருக்க முடியாதா? பொறுமையா இருப்போம். அவ கண்டிப்பா நம்ம கிட்ட திரும்பி வருவா. கௌதம், உன் கோபம் எனக்கு புரியுது. அவ உன் கூட சேர்ந்து வாழணும். நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு பெத்து கொடுக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். ஆனா எந்த தடையும் இல்லாம மனசளவில் எந்த குறையும் இல்லாம அது நடக்கணும். அதுக்காக தான் அவ அங்க போயிருக்கா. இடையில ஏற்பட்ட அந்த உறவை ஒரு துளி கூட மிச்சம் இல்லாம உதறி தள்ளிட்டு நம்ம கார்த்திகாவா, உன் மனைவி கார்த்திகாவா அவ திரும்பி வருவா. அதுவரையும் கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். செஞ்ச தப்பெல்லாம் திருத்திட்டு அவ கூட நான் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற நேரம் அவ என்னை விட்டு பிரிஞ்சு போனா என் மனசு துடிக்காதா தாத்தா? அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்காம இருந்த நாட்களை விட பக்கத்திலேயே இருந்தோம் இன்னும் 6 மாசம் கழிச்சுதான் என் கூட வாழ்வான்னு சொல்றதுதான் என்னால தாங்கிக்க முடியல. நான் ஒரு தடவை போய் கார்த்திகாவை பார்த்துட்டு வந்துறேன் தாத்தா. இப்பதான் அவ அங்க போயிருக்கா. உடனே நீ போய் நின்னா அவ ரொம்ப வருத்தப்படுவா கௌதம். ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நானே உன்ன கூட்டிட்டு போறேனே, இப்ப கொஞ்சம் அமைதியாயிரேன். இல்ல தாத்தா, நீங்க என்ன ஆறுதல் சொன்னாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது. நான் ஒரே ஒரு தடவை அவளை போய் பார்த்துட்டு வந்துறேன், என்ன தடுக்காதீங்க. கௌதம், கார்த்திகா, 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 வந்துட்டானா? என்ன இவ்வளவு நேரமா காணுமேனு பார்த்தேன். தெரிந்த மனம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் தொடரும். நினைக்க தெரிந்த மனம் தொடர்கிறது. கார்த்திகாவை பார்க்க வந்திருக்கேன். அப்ப கார்த்திகா இல்ல தீபா இந்த வீட்டு பொண்ணுன்னு சொன்னதையே திரும்ப திரும்ப சொன்னேன், நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். உன்னை யார் இங்க வரவேணும்னு சொன்ன கௌதம்? உங்க வீட்டு பொண்ணு இங்க இருக்கா? அவளை பார்க்க நீயோ உங்க தாத்தாவோ இல்ல உங்க அம்மாவோ யார் வேணாலும் எப்ப வேணாலும் வரலாம். இது உன் வீடு நினைச்சுக்கோ. இங்க நான் மட்டும் இல்ல, வேற யாரும் உன்னை தடுக்க மாட்டாங்க. கார்த்திகா, ஏன் என்னை விட்டு வந்த? நான் அவ்வளோ சொல்லியும் என் காதல் உனக்கு புரியலையா கார்த்திகா? எனக்கு தெரியும் உனக்கு இங்க இருக்கிறதுக்கு விருப்பமே இல்லைன்னு. நீ விரும்பாத இடத்துல உன்னை தவிக்க விட்டுட்டு என்னால பார்த்துட்டு இருக்க முடியல கார்த்திகா. வா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். எந்த பிரச்சனை இருந்தாலும் அங்கிருந்து சமாளிக்கலாம். இந்த துரோகிங்களோட நீ இன்னுமா வாழணும்? நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் கார்த்திகா.
வா கார்த்திகா, நம்ம வீட்டுக்கு போலாம். ஏன் கார்த்திகா? நான் நம்ம குடும்பத்துக்கு எது நல்லதுன்னு யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். கண்டிப்பா நான் நம்ம வீட்டுக்கு திரும்பி வருவேன். ஆனா அது முழுமையா இருக்கணும். யாரும் எந்த தடங்களும் செய்யக்கூடாது. ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன சித்திரவதைய அனுபவிச்சுக்கிட்டே நானும் நிம்மதி இல்லாம உங்க நிம்மதியையும் கெடுக்க எனக்கு விருப்பம் இல்ல. அந்த வீட்டை விட்டு போன கார்த்திகா போனதா இருக்கட்டும். அவ இன்னும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கலன்னு நினைச்சுக்கோங்க. ஆனா இன்னும் 6 மாசத்துல கண்டிப்பா கிடைச்சிருவா. நான் திரும்ப வருவேன். இதுவரைக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா கஷ்டத்துக்கும் நிரந்தரமான ஒரு முடிவு கிடைக்கும். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாமே கார்த்திகா. நீ எங்க போற, எப்ப வருவேன் தெரியாம பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு கார்த்திகா. நான் சொல்லியிருந்தா உங்களால என்ன அனுப்பி வச்சிருக்க முடியாதுங்க. அதான் நான் சொல்லாம வந்தேன். இந்த பிரச்சனைக்கு இதை விட சரியான முடிவு வேற எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியலங்க. எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். நானே அதை எல்லாம் சரி பண்ணிட்டேன். நம்ம வீட்டுக்கு திரும்பி வர. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களால உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் மிருகமாவே மாறிடுவேன். அப்புறம் என்ன நடக்கும்னு என்னாலயே சொல்ல முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் எடுத்த இந்த முடிவை நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க போயிட்டு வாங்க. அப்படி கூப்பிட நான் முயற்சி பண்றேன் தீபா. சாரி, உடனே நாளை மாத்திக்க முடியல. எதுக்கு இதில் எடுத்து வச்சிட்டு இருக்க? உன் வீட்டில் 6 மாசம் வாழணுங்கிறது தான் நமக்குள்ள இருக்கிற ஒப்பந்தம். அதுக்காக உன் கூட உன் பெட்ரூம்லேயே தங்குவேன்னு நினைக்காத. அது எப்பவும் நடக்காது. ஒரு பொண்ண விருப்பம் இல்லாம கட்டாயப்படுத்தி உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன். நீயே 6 மாசத்துல என்னை வெளியில அனுப்புவ. அது ஒரு நாளும் நடக்காது. நீ வீட்டுக்கு வந்ததே எனக்கு பெரிய சந்தோஷம். உனக்காக நான் எதையும் விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன். இந்த ரூம் உனக்கு கொடுக்க மாட்டேனா? நீ இங்கேயே தூங்கு, நான் வெளியே போய் படுத்துக்கிறேன். நினைக்க தெரிந்த மனம் தொடர்கிறது.
அம்மா என்ன என்ன இது தெரியலையே வாங்க வாங்க ஏம்மா இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியலையேம்மா என்னென்னமோ நடக்குது ஆனால் நாம் பிளான் பண்ணால் எதுவுமே நடக்கலை எனக்கும் இவ்வளோ வயசாகுதுமா என் வாழ்க்கையில் இப்படி ஒரு கதையை கேட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை என்ன நடக்குது என்ன நடக்க போகுதுன்னு யூகிக்கவே முடியல நாம ஒன்று நினைச்சா அதுக்கு நேர் எதிராக தான் எல்லாம் நடக்குது நீங்க ஒரு திட்டம் போட்டு ஒவ்வொரு காயா நகர்த்தி உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடலான்னு நினைச்சீங்க ஆனா விளையாட்டு வேற மாதிரியில தெரியுது அம்மா இப்ப இந்த விளையாட்டுல நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு தெரியலையே நீங்க தீபாவையும் அரவிந்தையும் ஒரு தலையாட்டி பொம்மையா ஆட்டி வைக்கலாம் நினைச்சீங்க ஆனா இப்போ அவங்க நம்மளை ஆட்டி வைக்கிறாங்களோன்னு தோணுதுமா தீபா அந்த வீட்டுல இருக்கும் போதே அரவிந்த் நம்ம வீட்டுல யார் சொல்றதையும் கேட்கல இப்ப இங்கே கூட்டிட்டு வந்துட்டாரு இனி என்னென்ன நடக்குமோ எல்லா பக்கமும் நமக்கு தாமா கஷ்டம் போத குறைக்கி நம்ம குடும்பத்தை பத்தி சொல்லவே வேண்டாம் இந்த வீட்டோட மகாலட்சுமி திரும்ப வந்துட்டான்னு சொல்லி தீபாவை கொண்டாடி தீத்துருவாங்க கொண்டாடட்டும் நல்லா கொண்டாடட்டும் எவ்வளவு நாளைக்குன்னு நானும் பாக்குறேன்